ஸோ நியூ டெக்னாலஜி எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லி அவங்களோட பிஸ்னஸில் தெரியும். ஸோ நியூ டெக்னாலஜி நீங்கள் சரியாக யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களோட பிஸ்னஸை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நிலைமை கொண்டு போகிறது ரொம்பவே கஷ்டம். ஸோ உங்களோட பிஸ்னஸில் வந்து இந்த நியூ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது விஷயம் மிக முக்கியமான விஷயம். ஸோ காரணம், அப்படி நீங்கள் வந்து நியூ டெக்னாலஜி வந்து உங்களோட பிஸ்னஸில் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களோட பிஸ்னஸை வந்து மூவ் ஆகாது. உதாரணமாக நோக்கியா. ஸோ நோக்கியா வந்து இட்ஸ் எ பிக் கம்பெனி இன் த வேர்ல்ட், பட் நவ் தே டோன்ட் ஹேவ் நத்திங். ஸோ இன்றைக்கி வந்து அவங்ககிட்ட எதுவுமே இல்லை. ஸோ அதுக்கான ஒரு காரணம் இந்த டெக்னாலஜி சரியாக யூஸ் பண்ணல. இல்லாட்டி வந்து அவங்க ஒரு பெரிய ஒரு பிராண்ட், ஸோ ஒரு பெரிய ஒரு கம்பெனி, இந்த இவ்வளோ பெரிய ஃபெயிலியருக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணல. ஸோ நீங்களும் காலத்துக்கு காலம் வந்து வாழ டெக்னாலஜிஸை வந்து சரியான அந்த பிஸ்னஸில் யூஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னாலும் அவங்களோட பிஸ்னஸில் ஒரு சக்ஸஸ் அடைஞ்சு கொள்வது என்பது ரொம்பவே கஷ்டம். ஸோ அப்படி நீங்கள் வந்து சரியாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் you can get the good success in your business. So in the sariyana vishayatha think pannum the technology vandu eppadi engada business la udavum. So ipa and the technology ellathiyum you use pandringa thodarndhu use pannikonde pogum poludhu, so you get the good outcome. So neenga vandu or good outcome neenga vandu or technology la moolama eduthukalam. So adha maadhiri dhaan the new technology vandu yaar use pannaiyilo, so avaru vandu market la indhu velaiyiruvaare, சென்னையிலேருந்து அவுட் பண்ணிடுவார். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் வந்து டெக்னாலஜி சரி யூஸ் பண்ணாட்டி வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் கூட இங்கிலேருந்து விளைவிக்கிறாங்க, காரணம் இந்த டெக்னாலஜியை சரியாக யூஸ் பண்ணாமல் இருந்தது தான். ஸோ திங்க் ஹவ் யூ கேன் யூஸ் கரண்ட் டெக்னாலஜி.